ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், மேட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறத பற்றி சில நோட்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ நான் போர்டில் எழுதி போட போட நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிக்கல. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸை எப்படி டயக்னலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னங்கிறத பற்றின நோட்ஸை வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸை பற்றி நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், Let A and B are அல்லது B two square matrices of order n. Then B is said to be, then B is said to be similar to A, similar to A, if there exists a non-singular matrix P such that V equal to P inverse A P. இதுதான் அந்த சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிஷன். அதாவது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கு, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் P இருக்கு. ஸோ அது என்ன பண்றோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, பி அப்படிங்கிற இன்னொரு மேட்ரிக்ஸும் இருக்கு, ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிசஸ். இந்த ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிசஸோட ஆர்டரும் சேம், என் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம எப்போ சிமிலர்னு சொல்லுவோம், பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு எப்போ சிமிலர்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது பி இன்வர்ஸ் ஏ பி, அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸை வி ஹாவ் டு ப்ரீ மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை பை பி. பிங்கிறது என்னன்னா, அது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து இந்த கண்டிஷனை வந்து வேர்டிங்ஸ்ல எழுதிக்கோங்க. எ மேட்ரிக்ஸ் இஸ் ப்ரீ மல்டிப்ளை அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை by another matrix and its inverse. சரியா? சோ ப்ரீ மல்டிப்ளை பண்றது இன்வர்ஸ் ஆல, போஸ்ட் மல்டிப்ளை பண்றது ஆக்சுவல் மேட்ரிக்ஸ் ஆல. ஸோ இங்க வேர்டிங்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ மல்டிப்ளை பண்றது அந்த மேட்ரிக்ஸ் ஆலங்கிற மாதிரி வந்து தோணலாம், பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ரீ மல்டிப்ளை பை த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி, சரிங்களா? ஸோ அப்படித்தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்மை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தாலும் கூட நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்ம் தான் நமக்கு முக்கியமா தேவைப்படும். ஸோ அதனால இந்த ஃபார்மை வந்து நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிமிலர் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பிங்கிறது எப்போ சிமிலருங்கிறத கண்டிஷனை வந்து நம்ம சொல்லியாச்சு. சிமிலர் மேட்ரிசஸுடைய ப்ராப்பர்டிஸ் அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சிமிலர் மேட்ரிசஸோட ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது.
properties of similar matrices. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமிலரா இருந்ததுன்னா அதனோட டிட்டர்மினன்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஈக்குவல் டிட்டர்மினன்ஸ், தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி, இல்லையா? ஸோ ரெண்டு மேட்ரிசஸ் வந்து ஏ அண்ட் பிங்கிறது சிமிலரா இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ஸ் ஈக்குவலா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, they both have the same characteristic equation, the same characteristic equation. So அதாவது that means modulus of a minus lambda I is equal to modulus of b minus lambda I. So இது வந்து second property. Third property, the same eigenvalues, the same eigenvalues but not necessarily, but not necessarily the same eigenvectors, the same eigenvectors, that is trace A is equal to trace B. சரிங்களா? அதாவது ரெண்டு சிமிலர் மேட்ரிசஸ் உடைய ஐகன் வேல்யூ சேமா இருக்கும், பட் அந்த ஐகன் வெக்டார்ஸ் சேமா இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து நம்ம டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் செகண்ட், ஓகே, நம்ம டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்றத பார்த்தலாம். டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸோட அந்த ஐகன் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐகன் வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐகன் வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அசம்பிள் பண்ணுவோம். சரிங்களா? அசம்பிள் பண்ணி உருவாக்குறது தான் அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். So பாருங்க, டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ, மேட்ரிக்ஸ் ஏ இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் A to a diagonal form B, a diagonal form D. If A is related to D, if A is related to D by a similarity transformation, by a similarity transformation, such that D equal to P inverse A P. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, டயகனலைசேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட
பிரின்சிபல் டயக்னல் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா டயக்னலைசேஷன். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா மொத்தமா வந்து அதுல உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மேட்ரிக்ஸ ஒரு டயக்னலைஸ்டு ஃபார்முக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா என்னன்னா அதோட பிரின்சிபல் டயக்னல் எலமெண்ட்ஸ்ல மட்டும் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கும், மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். ஸோ அதான் வந்து டயக்னலைசேஷன் அப்படின்னு சொல்றது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதுல பாருங்க, if A is related to D by a similarity transformation such that D equal to P inverse AP, then P P வராது A, then A is reduced to the diagonal matrix D through model matrix P. D is also called spectral matrix of A. சோ என்னன்னா இந்த மாதிரி ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஏங்கிற மேட்ரிக்ஸ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் D ஆ கொண்டு வரோம் த்ரூ மாடல் மேட்ரிக்ஸ் P. ஸோ இந்த மாடல் மேட்ரிக்ஸை பத்தி எல்லாம் வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்ஸ்ல வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நோட்ஸ் அப்படின்னு போட்டு அந்த மூணு பாயிண்டையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் டயக்னலைசேஷன் எப்படி அப்படின்றது. நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் P which diagonalizes A is found by grouping the eigenvectors of A into square matrix and the resulting diagonal matrix has the eigenvalues of A as its diagonal elements. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐகன் வெக்டார்ஸை கண்டுபிடிச்சி அதை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த டயக்னல் மேட்ரிக்ஸை உருவாக்குவோம். இந்த டயக்னல் மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐகன் வெக்டார்ஸ் எடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக வந்து நம்ம போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும், அந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ஐகன் வேல்யூஸாக வந்து இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ த transformation of a matrix A
to T inverse AP is known as a similarity transformation. So இது ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட் தான். தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, the reduction of A to a diagonal matrix, is obviously a particular case of similarity transformation. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஐகன் வெக்டார்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டயகனல் மேட்ரிக்ஸை உருவாக்குறோம் அப்படிங்கறத வந்து நம்ம சொன்னோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம்ல இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறாங்க அப்படிங்கிறத கூட வந்து நம்ம பார்க்கலாம். வரேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் போயிடும் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட் எழுதி நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்றதை விட வி கேன் கோ ஸ்ட்ரெயிட்டவே டு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயகனலைசேஷன் எப்படி பண்றதுங்கிறது ஈஸியாகவே புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டவே எக்ஸாம்பிளுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்க போகிறோம், அதை வந்து டயக்னலைஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்கலாம். டயக்னலைஸ் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 மைனஸ் ஐ 0. ஸோ ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ லாம்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 0 மைனஸ் லாம்டா மைனஸ் ஐ, ஐ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் 0 மைனஸ் லாம்டா இன்டு மைனஸ் லாம்டா, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஐ இன்டு ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர். ஸோ தட் வில் பி பிளஸ் 1 இல்லையா. தட் வில் பி ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா மைனஸ் ஐ இன்டு ஐ வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர்னாலே மைனஸ் 1. ஸோ அப்போ மைனஸ்னு வரும்போது தட் வில் பி பிளஸ் 1. ஸோ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ தட் இம்ப்ளைஸ் லாம்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைச்சிருக்கு. ஸோ இதில் லாம்டா 1 ஈக்குவல் டு பிளஸ் 1, லாம்டா 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஐகன் வெக்டார்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். லாம்டா 1 ஈக்குவல் டு 1, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ எக்ஸ் 1 ஈக்குவல் டு லாம்டா 1 எக்ஸ் 1. ஸோ ஏ வந்து என்னன்றது நமக்கு தெரியும், 0 மைனஸ் ஐ ஐ 0. ஸோ இந்த எக்ஸ் 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்மால் லெட்டர் எக்ஸ் 1 எக்ஸ் 2 திஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா 1. லாம்டா 1ங்கிறது 1 இன்டு எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் 1. ஸோ தட் வில் பி எக்ஸ் 1 எக்ஸ் 2. ஸோ இது என்ன வரும் பாருங்க, மைனஸ் ஐ எக்ஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் 1. ஸோ இது என்ன வரும், ஐ எக்ஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் 2 சரியா. ஸோ இதில் வந்து எக்ஸ் 1 அப்படின்றத நம்ம வந்து கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா லெட் எக்ஸ் 1 ஈக்குவல் டு கே. தட் மீன்ஸ்
எக்ஸ் டூ வந்து என்னவாயிடும், ஐ இன்டூ எக்ஸ் ஒன். ஸோ ஐ இன்டூ கே. ஸோ இந்த கே வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நார்மலைசேஷன் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ யூசிங் த நார்மலைசேஷன் கண்டிஷன், நார்மலைசேஷன் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒன் டேகர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இதான் வந்து என்னது நார்மலைசேஷன் கண்டிஷன். எக்ஸ் ஒன் டேகர் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ் ஒன்ங்கிறது என்னது நமக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஒன் டேகர்னு வரும்போது என்ன வரும்ன்றத பாருங்க, எக்ஸ் ஒன் வந்து கே அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ கே ஸ்டார், தென் எக்ஸ் டூ வந்து ஐ கே. ஸோ நம்ம ஸ்டார் எடுக்கும்போது மைனஸ் ஐ கே ஸ்டார் இன்டூ எக்ஸ் ஒன், ஆக்சுவலாக வந்து எக்ஸ் ஒன். ஸோ கே இங்கே என்ன வரும், ஐ கே அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஒன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், கே ஸ்கொயர், சரியா, கே ஸ்கொயர் பிளஸ் இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் கே ஸ்கொயர். ஸோ தட் வில் பி ஒன். ஸோ டூ இன்டூ மாடுலஸ் ஆஃப் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். கேங்கிறது என்னது, தட் வில் பி ஒன் பை ரூட் டூ. கேங்கிறது ஒன் பை ரூட் டூ, சரியா. ஸோ இப்போ எக்ஸ் ஒன்னுக்கான வேல்யூ வந்து நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸ் ஒன்னுக்கான அந்த வேல்யூஸ் பாருங்க, எக்ஸ் ஒன் அப்படின்றது என்னது, தட் வில் பி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. எக்ஸ் ஒன் வந்து கே, கேங்கிறது என்னது ஒன் பை ரூட் டூ. ஸோ எக்ஸ் டூங்கிறது ஐ கே, ஐ கேனா இது வந்து ஐ பை ரூட் டூ. இது என்னது எக்ஸ் ஒன், சரிங்களா, இது வந்து எக்ஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் டூவை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் டூ கரஸ்பாண்டிங் டு லாம்டா டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ லாம்டா டூ ஈக்குவல் டு இந்த ஐகன் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ எக்ஸ் டூ ஈக்குவல் டு லாம்டா டூ எக்ஸ் டூ. ஸோ ஏ என்னது ஜீரோ மைனஸ் ஐ, ஐ ஜீரோ இன்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஈக்குவல் டு லாம்டா டூ மைனஸ் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. ஸோ தேட் இம்ப்ளைஸ் மைனஸ் ஐ எக்ஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இது வந்து ஐ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டூ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு கே, லெட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு கே, சரியா. அப்போ எக்ஸ் டூ வந்து என்ன ஆகும், எக்ஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஐ கே, ரைட்டா. ஸோ யூசிங் நார்மலைசேஷன் கண்டிஷன், எக்ஸ் டூ டேகர் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு எக்ஸ் டூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் டூங்கிறது ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஐ பை ரூட் டூ, சரிங்களா. எக்ஸ் டூ வந்து ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஐ பை ரூட் டூ. ஸோ இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணலை, நார்மலைசேஷன் கண்டிஷனையும் எழுதி காமிக்கலை, பிகாஸ் வந்து இந்த வீடியோவோட டியூரேஷன் அதிகமாகிடும்ன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மேட்ரிக்ஸ் பியை வந்து நம்ம கொண்டு வரணும். மேட்ரிக்ஸ் பியை கொண்டு வரும்போது ஐகன் வெக்டார்ஸை குரூப் பண்ணி வந்து கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம் ஒன் பை ரூட் டூ, தென் ஐ பை ரூட் டூ. எக்ஸ் டூ என்னது ஒன் பை ரூட் டூ தென் மைனஸ் ஐ பை ரூட் டூ. இதான் வந்து மேட்ரிக்ஸ் பி, சரியா. ஸோ இதோட இன்வர்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இன்வர்ஸ் வந்து ஒன் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஸோ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்கு, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் ஷார்ட் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரைட்டாகவே பி இன்வர்ஸுக்கான அந்த மேட்ரிக்ஸை எழுதுறேன், ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஐ பை ரூட் டூ தென்
ஒன் பை ரூட் டூ, தென் ஐ பை ரூட் டூ, ஐ பை ரூட் டூ. ஸோ பி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ டி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏபி, சரிங்களா? டி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏபி. ஸோ பி இன்வர்ஸ் என்னது? ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஐ பை ரூட் டூ, ஒன் பை ரூட் டூ ஐ பை ரூட் டூ இன்டு ஏ. ஏங்கிறது என்னது? அந்த மேட்ரிக்ஸ், ஆக்சுவல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மைனஸ் ஐ, ஐ ஜீரோ இன்டு பி. பிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ், ஒன் பை ரூட் டூ, தென் ஒன் பை ரூட் டூ, தென் ஐ பை ரூட் டூ, தென் மைனஸ் ஐ பை ரூட் டூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ட்டு பி பண்ணிடலாம். ஜீரோ இன்ட்டு ஒன் பை ரூட் டூ ஜீரோ. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதுகிறோம், ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஐ பை ரூட் டூ, ஒன் பை ரூட் டூ, தென் ஐ பை ரூட் டூ இன்ட்டு இதை வந்து அப்படியே எழுதுகிறோம். ஸோ இதை அப்படியே எழுதணும் அப்படின்னா ஒன் பை ரூட் டூ, சரிங்களா? ஒன் பை ரூட் டூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ரூட் டூ, மைனஸ் ஒன் பை ரூட் டூ, தென் ஐ பை ரூட் டூ, அதுக்கப்புறமா வந்து ஐ பை ரூட் டூ, சரியா? அதாவது ஏ இன்டூ பி தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த பி இன்வர்ஸ் தான் அப்படியே அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து வி கேன் சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஒன் பை ரூட் டூ இன்டூ ஒன் பை ரூட் டூ. ஸோ இது வந்து பிளஸ் ஒன்னு வரும். ஸோ இது பார்த்தோம்னா மைனஸ் ஒன் பை டூ, ஸோ பிளஸ் ஒன் பை டூ, ஸோ தட் வில் பி ஜீரோ. இது ஜீரோ, இது ஒன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி வருது பாருங்கள். மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ், சரிங்களா? மேட்ரிக்ஸோட இது ஆக்சுவலாக மைனஸ் ஒன், சரிங்களா? மைனஸ் ஒன், ஏன்னா ஒன் பை ரூட் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ. ஸோ இது வந்து மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ, ஸோ மைனஸ் ஒன், சரிங்களா? ஸோ அந்த டயக்னல் மேட்ரிக்ஸ் பாருங்கள் இது எப்படி இருக்குது. ஐகன் வேல்யூஸை ப்ரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸில் இருக்குது இல்லையா? ஐகன் வேல்யூஸ் வந்து ப்ரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸில் இருக்குது, மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்னல் மேட்ரிக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸை டயக்னலைஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோவோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டதுனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை வந்து சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயக்னலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ட் டூ வீடியோவாக நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.